ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஃபாதி ஹெல்த் கேர். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் இதை பற்றி பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஆயிலி ஸ்கின் பர்சன்ஸுக்குலாம் வந்து சம்மர் டைமில் வரக்கூடிய மேஜரான ஒரு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ், அப்புறம் வந்து ஹீட் கோப். இந்த பிம்பிள்ஸை வந்து நேச்சுரல் ரெமெடிஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆயிலி ஸ்கின் பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் எதனால் பிம்பிள்ஸ் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஹீட் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் வந்து அதிகமாக வரும் இந்த சம்மர் டைமில். இப்போ அவங்க வந்து எந்த ஒரு க்ரீமோ ஃபேஸ் வாஷோ இல்லாமல் நேச்சுரல் முறையில் வந்து அவங்க ஃபேஸை வந்து ஷைனிங்காக வச்சுக்க முடியும். அதுக்கான ரெமிடிஸ் நான் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இதில் என்ன யூஸ் பண்ண போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, முல்தானி மட்டி. முல்தானி மட்டியை எடுத்து அதில் ரோஸ் வாட்டரை கலந்து டெய்லி நைட்டு நீங்கள் மூஞ்சிக்கு தேய்ச்சிட்டு, பகல் லஞ்சு கழுவினாலும் சரி, ஒரு 20 நிமிஷம் விட்டு கழுவினாலும் சரி. ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, முட்டையுடைய வெள்ளக்கருவும் எலுமிச்சம்பழமும். இந்த முட்டையோட வெள்ளக்கருவு எலுமிச்சம்பழத்தை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். முட்டையில் இருக்கக்கூடிய முட்டையை உடச்சி அதை வந்து வேக வைக்கக்கூடாது. முட்டையை உடச்சி அதை வந்து மஞ்சக்கருவை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு, வெள்ளை முட்டையோட ஒயிட்டை முட்டை எடுத்து அதில் ஒரு முட்டைக்கு ஒரு லெமன் புழிஞ்சு மூஞ்சியில் தேய்ச்சி 20 நிமிஷம் ஊற வச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் மூஞ்சி கழுவுனீங்கன்னா, நார்மல் வாட்டர்லாம் கழுவணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி கழுவுனீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். தக்காளியும் வெள்ளரிக்காயும் ஜூஸ் போட்டு குடிக்கிறது கிடையாது, தேய்க்கிறது. எப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, தக்காளியையும் ஒரு வெள்ளரிக்காயும் ஒரு தக்காளியை எடுத்து அரைச்சி நல்லா ஜூஸ் போட்டு அதை நம்ம ஃபேஸில் தேய்ச்சிட்டு 15-20 நிமிஷம் வரைக்கும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸை ரொம்ப ஷைனிங்காக க்ளோ ஆகிறது உங்களால் உணர முடியும். அதே டைமில் பிம்பிள்ஸும் குறையும், பாடி ஹீட்டும் குறையும். We'll be right back.